இன்றைக்கு சட்டவிரோதமாக அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக செயல்பட்டு தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு கேடு செய்ய முடியுமோ அவ்வளவு கேடு செய்கின்ற வேலையில் ஈடுபட்டு சென்ற ஆளுநர் ஆர் ரவி அவர்களை அந்த பதவியிலிருந்து நீக்கி அவரை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து 57 எம்பிக்களும் 32 எம்எல்ஏக்களும் 50 லட்சம் கையெழுத்து பிரதிகளோடு கொண்டு போய் நானும் கணேசமூர்த்தி அவர்களும் குடியரசுத் தலைவருடைய மாளிகையில் அவருடைய செயலாளரிடத்திலே ஒப்படைத்திருக்கின்றோம். இந்த கூட்டத்தொடர் ஒரு சரித்திர பிரசித்தி பெற்ற கூட்டத்தொடராகும். ஏனெனில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களிலே வழங்க வேண்டும் என்று அந்த கோரிக்கையை முன்வைத்து இந்த பாராளுமன்றம் வெற்றிகரமாக அதை நிறைவேற்றி இருக்கின்றது. இருந்தாலும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் ஓபிசியை சேர்ந்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அதிலே தனி ஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். சென்னிமலையில் ஈரோடு மாவட்டத்தில் ஜான் பீட்டர் என்பவருடைய குடும்பத்திலே ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார் என்று ஜெபம் செய்யக்கூடாது என்று இந்து முன்னணியினர் அவர்களை போய் தாக்கி கலவரம் செய்திருக்கிறார்கள். இதை உடனடியாக அரசாங்கம் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுத்து காவல்துறை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து சிறுபான்மை மக்களுக்கு குறிப்பாக வேறு மதங்களைச் சேர்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். சார், 33% வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு வந்து மோடி அவர்கள் தான் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றம். இது நீண்ட காலமாக இருந்து இதற்கு முன்னர் 2 முறை முயற்சி செய்யப்பட்ட போதெல்லாம் 9 வருஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, 9 ஆண்டு காலமாக என்ன செய்கிறாங்க, இப்போ வந்து தேர்தல் வருது, இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெறணுங்கிற நோக்கத்தோடு அவர் கொண்டு வந்ததே தவிர இது நீண்ட காலமான கோரிக்கை. 9 ஆண்டு கால ஆட்சியில் இதற்கு முன்னர் அவருக்கு தெரியவில்லையா? ஆக இதிலே ஒன்றும் அவர் பெருமை கொண்டாட முடியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து உயர்மட்டம், ஒரே நாடு என்று சொன்னால் பல மாநிலங்கள் இருக்கின்றன. ஒரு மாநிலத்திலே ஒரு ஆட்சி கவிழுமானால் ஆட்சியை பெரும்பான்மை இழக்குமானால் அப்பொழுது நாடாளுமன்றத்துக்கும் சேர்ந்து தேர்தல் நடத்துவார்களா? ஆகவே பல மாநிலங்களை உள்ளடக்கிய உபகண்டத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது வெறும் வெற்று முழக்கமாக இருக்குமே தவிர அது நடைமுறையிலே சாத்தியப்படாது. சார், அந்த காவிரிஷியில் வந்து 5000 கன அடி நீர் தனித்தரம்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு சொல்லிருந்தாலும் ஆனால் வந்து கர்நாடகா வந்து தரம் மறுக்குது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உச்சநீதிமன்றத்தையே மதிக்காத கர்நாடக அரசு சட்டவிரோதமாக செயல்படுகிறது என்று தமிழ் மத்தியிலே இருக்கக்கூடிய அரசு அதற்கு உரிய முதத்தில் விதத்தில் தண்ணீர் விடுவதற்கு ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். மாநாடு நடந்து முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அறிவிப்பு அந்த அறிவிப்புலேயே இருக்கு, பேச்சிலே இருக்கு.